வணக்கம், வெல்கம் டு சோமி குக்கரி. இன்னைக்கு நம்ம சோமி குக்கரியில வழக்கப்பட ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். டீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சுட சுட பருப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு பருப்பு வடை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தூரம் பருப்பு சேர்த்துக்கரலாம். பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துக்கரலாங்க. அரை மணி நேரம் ஊறினாலே பருப்பு நல்லா ஊறிடும். இப்போ ஒரு அரை மணி நேரம் போல ஆயிருக்கு, பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கரலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பருப்பு நல்லா கொத்த கொத்தியாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம பொடியை நறுக்கின வெங்காயம், கார்த்திக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கரலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே நறுக்கிய மல்லி இலைகள், கருவேப்பிலை, கார்த்திக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ரெண்டு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கரலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வடைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கரலாம். நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கரலாம். அப்போ இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளுடைய வடமாவு தயாராகிடுச்சு. இப்போ கைகளில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் வச்சு இப்படி தட்டினாலே அழகாக ஷேப் வந்துடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும் போது வெளியே நல்லா கிறிஸ்பி ஆயிரும், ஆனால் உள்ளே இருக்க பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். அதனால மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பொறிச்சு எடுத்தோன்னா வெளியவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் பருப்பு நல்லாவே வெந்துருங்க. அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான சுட சுட மொறு மொறுன்னு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி அருமையான பருப்பு வடை தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சௌமி குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ரெட் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.